பத்மாதேவி எனக்கு தாயார். ஐந்து ராசாக்களாக விளங்கக்கூடிய பஞ்ச பாண்டவர்கள் என் தம்பிமார்களாக வேண்டும். என கண்டெடுத்தவன் ராதன் வாங்கிய அன்போடு பண்போடு வரவணைப்போடு கிழங்கு இந்த அங்கதேவன் என் வரலாறு மாணிக்கத்தை கருதுணியில் முடிந்து வைத்தது போல் உங்களை இதுவரை நினைத்துக் கொண்டிருந்தேனே, இப்பொழுது உங்களை அறிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன் சொல்கிறாய். ஆமாம் சுவாமி தானா? சரி இருக்கட்டும், காலம் கடந்து கொண்டிருக்கிறது. நான் யுத்தத்துக்கு செல்ல வேண்டும், தாம்பூலம் தருவாய் எடுக்கண்ணே. என்ன தாம்பூலம் தர வேண்டுமா? யாருடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள்? அந்த பாண்டவர்களை நடைபெறுந்த பாத்திரன் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனன் மீது. ஐயோ, யார் பேச்சு கேட்டு இப்படி எல்லாம் செய்கிறீர்கள்? அந்த அர்ஜுனன் எப்பேற்பட்டவன்? ஒரு பெண் என்றும் பாராமல். யார் அர்ஜுனா? ஐயோ, நீங்களே தவறாக சொல்லிவிட்டால் நான் என்ன செய்வது? பார்ப்பதற்காக நான் அஸ்வினாகர் சென்றிருந்தேன். போகின்ற வேளையிலே என் தம்பியாக விளங்கக்கூடிய துரியனானவன் நாடகத்துக்கு வேட்டையாட சென்றிருக்கான். அந்த நேரத்திலே என் தம்பி மனைவியாக விளங்கக்கூடிய பானுமதி அவள் வாருங்கள் மாமா, வாருங்கள் மாமா என்று உபசரித்து எனக்கு ஒரு ஆசனத்தை கொடுத்து அமர செய்தார். அப்போது உமது தம்பியாக விளங்கக்கூடிய அந்த நாயகன் காட்டுக்கு வேட்டையாட சென்றிருக்கான். அவர் வருவதற்கு சில நாயகி ஆகும். அதுவே இருவருமாக சேர்ந்து பாட்சிகை ஆடலாம் என்று இருவருமாக சேர்ந்தார்கள். முதலாட்டம் அன்னவனுக்கு